இந்த நிகழ்ச்சியில் கூறப்படுகின்ற அனைத்து கருத்துக்களும் மக்களின் சுய கருத்துக்கள் மற்றும் மக்களின் குரலாகும். எங்கள் நிறுவனம் மற்றும் இங்கு செயல்படும் அனைத்துமே யாரையும் எதையும் சார்ந்தல்ல. எங்களுக்கும் எந்தவித கூட்டத்திற்கும் எந்தவித அணியிற்கும் எந்தவித கட்சியிற்கும் சம்பந்தமில்லை. நாங்கள் எங்கள் ஊடக தர்மத்தை மதித்து கடைபிடிக்கிறோம், கடைபிடிப்போம் என்றும் நடுநிலையாய் உங்கள் வாய்ஸ் ஆஃப் மனிதன். வணக்கம்னா, இப்போ தமிழக அரசியலில் நிறைய புதிய நபர்கள் வராங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சட்டம் வந்து அறிக்கை வெளியிடுறாங்க. இல்லை, தமிழகத்துக்கு இந்த மாதிரி சட்டம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கண்ணா? நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாக நார் சைடு தான் போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க வேலை வாய்ப்பு தமிழகத்துக்கு இருக்கவங்களுக்கே கொடுக்கணும், அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒரு நாள் முதல்வராக அமர்த்தப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் வெளியிடுவீங்க? என்ன அதான் ஊழலை எப்படி ஸ்டாப் பண்ணணுமோ அதுக்கான திட்டங்கள். அரசியலுக்கு நிறைய புது நபர்கள் வராங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையான சட்டத்திட்டங்களை அறிக்கை விடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி திட்டம் வந்தால் தமிழகத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி திட்டம்னா மொதல் இளைஞர்களுக்கு வந்து ஒரு பணி வேணும். பேசிக்காக அதை வந்து நிறையா எந்த அரசு வந்தாலும் வந்து இளைஞர்கள் வந்து ஒரு பெரும் இதாகவே இருக்குது. எவ்வளோ தாக்கங்கள் பார்த்திங்களா இங்கேனுக்குள்ளேயே, அந்த மாதிரி நிறையா தாக்கங்கள் இருக்குது. இளைஞர்களை வந்து உருவாக்கிட்டோன்னா அவங்கள நம்ம தேசத்தை பார்த்துக்குருவாங்க. ஸோ வந்து நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அரசு. தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் என்ன இது நினைக்கிறீங்க? தற்சார்பு பொருளாதாரம்னு சும்மா நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டே மட்டும்தான் இருக்கோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிறையா வந்து வெளிநாட்டு ஒப்பந்தங்களே அடங்கிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சாதகமான ஒரு இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தற்சார்புன்னு சொல்லிட்டு இந்தியா பிரான்ஸோட வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடியில் வந்து இன்னும் நம்ம இராணுவத்திலேருந்து எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கும். அது நிலைமை கொஞ்சம் மாறணும். நீங்கள் ஒரு நாள் முதல்வராக பணியமர்த்தப்பட்டால் உங்களோட சட்டத்திட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும்? ஒரு நாள் முதல்வர்னா மொதல் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போய் வந்து என்ன எப்படி இருக்குன்னு மொதல் பார்த்துக்கிடுவேன். அன்றைக்கி வந்து லஞ்சம் வாங்குகிற எல்லாத்தையுமே வந்து உடனடியாக அரசு பணி விட்டு நீக்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நிறையா ஊழல் நடக்குது மேடம், அதை வந்து தடுத்தால் தான் நம்ம தேசம் கொஞ்சம் முன்னேற முடியும். அதுக்கான என்ன ஜிஓவோ அதை பாஸ் பண்ணி அன்றைக்கி எல்லோரையும் சஸ்பெண்ட் பண்ணி என்ன வந்து பண்ணிடுவோம். வணக்கம்ண்ணா, இப்போ வந்து அரசியலுக்கு புது நபர்கள் நிறைய பேர் வராங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையான சட்டத்திட்டங்கள் சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்துக்கு இந்த மாதிரி சட்டம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் இப்போ படிக்கிறவங்களாம் எதிர்பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம், சட்டங்கள் வந்து ஊழல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம் வேலைகள் போகிறவங்க வந்து கொஞ்சம் வந்து நேர்மையான முறையில் நடக்கணும். அதே மாதிரி ஊழல் பண்ணவங்கள வேகமாக வந்து அவங்களாம் நேராக மாட்டினாங்க, அவங்கள யாரும் இது வரைக்கும் வெளியே கொண்டு வரவும் இல்லை. சிபிசிஐடி எதுவும் பண்ணலை, சிபிஐக்கு மாத்திரம் சொல்லுவாங்க, அதை பற்றி ஒன்றும் பண்ணவும் இல்லை. ஸோ வந்து அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்தால் இலவச பொருட்கள்லாம் தருவாங்க, வேலைவாய்ப்பை பற்றி இளைஞர்களை பற்றி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இளைஞர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தால் வந்து நல்லாயிருக்கும். மேலே வந்து நாட்டை வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றமான திட்டங்கள் கொஞ்சம் நேரம் வரணும். வேலைவாய்ப்பில் வந்து அதிகமாக உருவாக்கணும். சுயசார்புன்றாங்க, ஆனால் வந்து யாரும் அதிகமாக சுயசார்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது. சும்மா நம்மளை எல்லா பேரும் பாருங்கள், எல்லாமே ஃபோனில் இருந்து எல்லாமே வெளியில் நல்லா வச்சுருக்கோம். ஸோ வந்து நம்ம பொருள் நம்ம வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணால் தான் நமக்கு தேவையானது ஈஸியாக கிடைக்கும். கிராமத்துலேருந்து அதிகமாக முன்னேறுவாங்க. கிராமத்துலேருந்து முன்னேற்றமான திட்டங்கள் அதிகமாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? தற்சார்பு பொருளாதாரம் இப்போ தான் மோடி கையில் எடுத்திருக்காரு, சுயசார்பு இந்தியா ஆத்ம பாரத் இந்தியான்னு சொல்லிட்டு. நான் வந்து அவர் சொல்கிறபடி நிறையா பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. கிராமங்களில் ஒரு சில பேர் இந்த மாதிரிலாம் வந்து கயிறு திரிச்சு அவங்களே வாழ்நாளில் கயிறு திரிச்சு கொண்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து உதவித்தொகை, தொழில் பண்ணுறதுக்கு இட வசதிகள் எல்லாம் கொடுத்தா வந்து இன்னும் நிறையா பொருட்கள் தயாரிப்பாங்க, அதே மாதிரி பொருளாதாரம் முன்னேற்றம் ஆகும். உள்ளூர் மக்களுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். வெளிநாட்டுக்காரங்களை காட்டிலையும் நம்ம கிராம லெவலில் யாராக இருக்கவங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமான இடவசதி சலுகைலாம் பண்ணோம்னா அவங்க மென்மேலும் நல்லா வருவாங்க. நீங்கள் ஒரு நாள் முதல்வராக ஆட்சியில் அமர்த்தப்பட்டால் நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் அமல்படுத்துவீங்க? இது அதிகமாக இருக்க பாப்புலேஷன் இருக்க ஒரு மாநிலம், இதில் வந்து ஒரு நாளில் வந்து முதல்வராக அதிகமாக ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம போயிட்டு வந்து காரை சுற்றி தேறிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாலும் ஒரு நாள் காலி ஆயிரும், தேவையில்லை. ஒரு நாள் முதல்வராகி ஒன்றும் இது பண்ணக்கூட கிடையாது. இப்போ அரசியலுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் வராங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திட்டம் சொல்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமான திட்டம் என்ன, இல்லை தமிழகத்துக்கு இந்த மாதிரி திட்டம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? சரியா தெரியல, இந்த பாண்டிச்சேரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், சரியா அது ஏதோ உலக தரத்துக்கு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருந்தால் அது நல்லாயிருக்கும்.
ஏன்னா வந்து இப்போ யோசிக்கிற விஷயமே, இப்போ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன்னா 5 நாளைக்கு 5.5 லட்சரூபா பிடிங்கிடுறாங்க, அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. போனோம் உட்காந்து செஞ்சிடுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் உழைக்கிறதே வந்து மெடிக்கலுக்காக தான் உழைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நானும் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன், இதுக்காக நான் வந்து என்னோடய பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நான் இதுக்காக சில அமௌண்ட்லாம் சேர்த்து வைக்கணுமேன்றதுக்காக நான் மாறி போகிறதா இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் நீட்ஸ் என்ன, இருக்க ஒரு இடம், மருத்துவம், உணவு, வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி பேசிக்கு இருக்குல்ல, அதை அடிப்படை கட்டமைப்பே கரெக்டாக இருந்தாலே போதுமானது. எதுவும் எக்ஸாஜரேட்டாக நம்மளுக்கு கோட்டை கட்டணும் இந்த மாதிரிலாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு நாள் முதல்வராக வந்தால் உங்கள் திட்டமெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? திட்டமெல்லாம் உட்காந்து யோசிப்பேன், ஒரே நாளில் செஞ்சு விட்டுருணும், எல்லாம் செஞ்சுருவேன் முடிஞ்ச வரைக்கும். யோசிச்சுருப்போம்ல, நம்ம படாததா 19 வருஷம் வாழ்ந்துருக்கோம், எத்தனை இது பார்த்துருப்போம், இப்படிக்கு போகிற போக்கில் போட்டு விட வேண்டியதான். உங்கள் பேர் என்னக்கா? என்னோடய பேர் சுதா வென்சம். இப்போ வந்து நிறைய பேர் அரசியலுக்கு புது நபர்கள் வராங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையான திட்டத்தை சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையான திட்டத்தை சொல்கிறாங்க. எந்த மாதிரி திட்டம் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சில பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து நிறைய நடக்குது, சட்டங்கள் இருக்குது ஆனால் கடுமையான சட்டம் இல்லை. அப்படியே சட்டம் இருந்தாலும் அது உடனடியான தீர்ப்பு கிடைக்குதா, அதுக்கான தீர்வு கிடைக்குதான்னு தெரியல. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செயல்படுற மாதிரி ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஒரு நாள் முதல்வராக ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய திட்டம் என்ன மாதிரியானதாக இருக்கும்? அதுவும் கண்டிப்பாக பெண்களுக்கு சம்மந்தமானதாக தான் இருக்கும். அரபு நாடுகளில் கொடுக்குறாங்கள்ல, அந்த மாதிரி தண்டனைகள் வந்து கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ரொம்ப நன்றி.